என்னோட ஒரு குட்டி தோட்டம் இது, அது நானே சொல்லிப்பேன் தோட்டம் அப்படின்ட்டு, இருந்தாலும் ஒரு எட்டு தொட்டி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இது ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்களே, கனகாம்பரம் பூ, மறந்துட்டேன். இப்ப இவத்துக்கு வர எதுக்குமா, ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நாங்க டிராவல் பிளாக்ஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, நாங்க சேர்ந்து பண்ண சேட்டைகள் எல்லாத்தையுமே. பட் இவன் இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பா அப்படின்னு நான் வந்து நினைச்சு கூட பாக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹாய் செல்ஃபீஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அந்த ஒரு குட்டி சர்ப்ரைஸான வீடியோவாக தான் இருக்க போகுது. அது என்ன குட்டி சர்ப்ரைஸ் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கோம்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற என்னோட பிளாகும் தூத்துக்குடிக்கான பிளாகையும் நீங்கள் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சர்ப்ரைஸ் பார்க்கலாம். சோ இதுதான் காட்டணும் நினைச்சேன், அதாவது என்னோட ஒரு குட்டி தோட்டம் இது, அது நானே சொல்லிப்பேன் தோட்டம் அப்படின்ட்டு, இருந்தாலும் ஒரு எட்டு தொட்டி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா கமெண்ட் பாக்ஸ், நீங்க செடி வச்சிருந்தா எங்களுக்கு வந்து அவங்க செடி எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு காமிங்க, என்ன செடி வச்சிருக்கீங்கன்னு காமிங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. சரி அதான் காமிப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பூரவல்லி செடி, அதுக்கப்புறமா குண்டுமல்லி, துளசி இருக்கு, இது வந்து சங்கு புஷ்பம் தெரியுமா, அக்கா வீடியோ பண்ணால சங்கு புஷ்பம் சர்பத் போட்டு அது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆலோவேரா ஜெல் வச்சிருந்தேன், இது வந்து ஒரு குரோட்டன் வகை, இது நம்ம வந்து பிங்க் கலர்ல நம்ம ஒரு பூ எல்லாம் பூக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்களே, கனகாம்பரம் பூ, மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா அந்த துளசியோட விதை இருக்கு தெரியுமா, அந்த விதைய போட்டோம்னா அதுலயே துளசியும் முளைக்கும். அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி பூ, இது வந்து அடுக்கு செம்பருத்தி. ஸோ இவ்வளவுதான் இருக்கு ஆக்சுவலா, மேல ஒரு குட்டி தோட்டம் இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கோம். சரி ஓகே, ரொம்ப நேரம் ஆயிட்டு தண்ணி ஊத்துவோம், ஏன்னா காலையில செம்ம காத்து வர. இப்ப இவத்துக்கு வர எதுக்குமா, செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறது பொறுக்காதா? நான் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன கேட்டகரியில பண்ண போறேன், சரி அதுல என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போற? ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ சீரியஸாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் என்ன நினைச்சேன் சும்மா தானே இருக்கும், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இல்லை நம்ம தோட்டத்தை மட்டும் காமிப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இந்த அம்மா குரலை கொடுத்த நான் நினைச்ச விஷயம் வந்து செச்சு பிச்சு ஏத்தியோ கொண்டு வந்துட்டோம் போல அப்படி தான் நினைச்சேன். பட் இவன் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பா அப்படின்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ இவன் செலக்ட் பண்ண இந்த கேட்டகரி, அதாவது எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கும் ஆக்சுவலா இந்த கேட்டகரி. எஜுகேஷன் அப்படின்னு ஒன்னே மத்தவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி போர் அடிக்குமோ அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எஜுகேஷன் சேனலா தான் வந்து எங்களோட சேனல் இருக்கு கண்டிப்பா. ஸோ வந்து இந்த சேனலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பா உங்க சஜஷன் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணும். ஏன்னா வந்து பாப்பா புதுசா ஸ்டார்ட் பண்றா, அவளோட இன்ட்ரெஸ்ட், அதாவது டிராயிங்கும் சரி அபாக்கஸும் சரி, அவ இயர்ஸ் கணக்கா வந்து கத்துக்கிட்டு இருக்காளா. ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட்ல அவ ஸ்டார்ட் பண்றா. ஸோ அதுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ மறைக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பரவாயில்ல, சைடு கேப்ல வந்து தோட்டத்தையும் காமிச்சாச்சு, அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு, இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட்,
கலக்குறோம். அவரோட இன்ட்ரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து புது சேனல் ஓபன் பண்ணிடலாம். தனியா என்ன சொல்ல போற? எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.